Hello friends, welcome to Allu's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு white sauce pasta recipeயும் கூடவே வந்து ஒரு குட்டி shopping haul video தான் நீங்க பார்க்க போறோம். First வந்து white sauce pasta எப்படி prepare பண்ணும் பார்க்கலாம். Pasta வந்து first cook பண்ணனும். அதுக்கு வந்து நான் இங்க தண்ணி வெச்சிருக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து இங்க நானு ஒரு கப் பாஸ்தா எடுத்து வெச்சிருக்கு. இது போட்டு ஒரு 15 minutes வந்து இது குக்க ஆகணும் இப்போவே கொஞ்சம் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க பாஸ்தா வந்து இப்ப நல்லா குக்க ஆயிச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுக்க போறேன் பாஸ்தா நான் வந்து இங்க வடிகட்டி வச்சிருக்கு இதுக்கு மேல வந்து கொஞ்சம் oil வந்து ஊத்திக்கோங்க உங்களுக்கு வந்து இது ஒட்டாம வந்துடும் சோ கொஞ்சம் oil ஊத்தியாச்சு So, இப்ப வந்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கு அதில வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க சோ நானு வந்து இந்த மாதிரி குட்டியா 2 கியூப் பட்டர் ஆட் பண்ணியாச்சு சோ பட்டர் சேர்த்துட்டேன் ஒரு 2 பூண்டு வந்து குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பூண்டே சேர்க்கணும் So, in the past, you can add vegetables. First, you vegetables in butter. The sweet corn, mushroom. So, you can add plain pasta. I will cut the pound in the pound. So, that is add it. That is the same brown color. ரெண்டு டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சோ சேர்த்துட்டு நல்லா mix பண்ணனும் சோ கொஞ்சம் நல்லா mix பண்ணிட்டு அப்புறமா காட்றேன் நான் பாஸ்தா எல்லாம் prepare பண்ணும்போது நீங்க வந்து ஒரு non-stick பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம வந்துடும் இந்த மாதிரி white sauce pasta எல்லாம் பண்ணும்போது இந்த பாத்திரத்தில நான் வந்து ஒரு கப் பால் எடுத்து வச்சிருக்கு சோ இது ஊத்திக்கோங்க ஊத்தியதுக்கு அப்புறம் காட்றேன் பால் ஊத்தியாச்சு பால் ஊத்திட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு இந்த மைதா மாவு வந்து கட்டி ஆகாது பால் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நல்லா திக்கா வந்திருக்கு இனி வந்து இங்க குக்க பண்ணி வச்ச பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்தா வந்து ஆட் பண்ணியாச்சு சோ கொஞ்சம் நல்லா mix பண்ணிக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட உப்பு வந்து போட்டுக்கோங்க இங்க நான் வந்து கொஞ்சம் சீஸ் வந்து இங்க துருவி வச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து பாஸ்தா வந்து இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் சோ அது ஆட் பண்ண போறேன் அப்ப வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியா இருக்கும் சோ ஆட் பண்ணிட்டு காட்றேன் லாஸ்ட் வந்து கொஞ்சம் pepper powder ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிட்ட வந்து அந்த crushed chili இல்லையா அது இருந்துச்சுனா அது கூட ஆட் பண்ணலாம் என்கிட்ட வந்து அது இல்ல அதனால கொஞ்சம் pepper தூள் ஆட் பண்ணியாச்சு சோ ரொம்ப ஈஸியா white sauce pasta இங்க ரெடியா இருக்கு சோ இது வந்து இனி சர்வ் பண்ணிக்கலாம் creamy white sauce pasta இங்க சூப்பரா ரெடியா இருக்கு கண்டிப்பா இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க சோ ஏதாவது ஒரு நாள் எல்லாம் வந்து ஈவினிங்க்கு ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பாஸ்தா எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது சோ பசங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும் டெய்லியும் வந்து சாதம் தோசை இட்லி அதெல்லாம் வந்து அவருக்கும் போரிங் ஆயிடுது இல்லையா சோ இடையில வந்து இந்த மாதிரி பாஸ்தா எல்லாம் வந்து அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் சோ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம் சோ அது வந்து ரொம்ப ஹெல்தி ஆனா அல்லூஸ்க்கு வந்து ப்ளைன் பாஸ்தா தான் பிடிக்கும் அதனால தான் நான் வந்து ப்ளைனா பிரேப்பர் பண்ணி இருக்கோம் இனி வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கும்னு சொல்லலாம் இந்த ரெண்டு இதும் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஹேண்ட் பிளெண்டர் இது வந்து மெஷரிங் கப் இது வந்து கிளாஸ்ல தான் சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா flipcartல இருந்து தான் வாங்குனேன் இந்த ரெண்டு cookware பாத்தீங்கன்னா meyer brand தான் இது வந்து அந்த கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் வச்சு வாங்குவோம் இல்லையா அது வழியாக தான் நான் வாங்கினேன் இது ஒரு பிரியாணி போட்டு அப்புறம் ஒரு ஃப்ரை பேன் ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டர் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய காஃபி குடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து காஃபி வந்து நல்லா திக்காக க்ரீமியாக வரும். ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கும் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கு. இதே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து மில்க் ஃப்ரோத்தர் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் கூட இருக்கும், பிளாக் கலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த 199 ருபீஸ் இருந்த அந்த இது தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பால் ஊற்றியிருக்கு. ஸோ மேலே பாருங்கள், ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு தான். ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன். இதுதான் அந்த மெஷரிங் கப்பு. இதுவும் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கிளாஸு தான். ஸோ வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த மெஷரிங் கப்ஸ் வச்சுருக்கு. ஆனால் அது வந்து பிளாஸ்டிக்கில் தான். ஸோ இது வந்து கிளாஸாக இருக்கும். ஸோ வீடியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 390 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேயர் குக்வேர் செட்டு. இது வந்து ஒரு ஃப்ரை பேன். ஸோ அந்த கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸில் தான் நான் வந்து இது வாங்கினேன். இந்த ரெண்டு குக்வேர் செட்டு, பிரியாணி போட்டு அப்புறம் ஒரு ஃப்ரை பேனு. ஸோ இந்த லிட்டு வந்து ரெண்டுக்கும் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த இதுக்கும் மேட்ச் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த பிரியாணி போட்டுக்கும் மேட்ச் ஆன மாதிரி ஒரு கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்கு. நிறைய வீடியோஸில் நான் வந்து மேயர் வந்து ரொம்ப நல்ல ஒரு குக்வேர் அப்படியெல்லாம் நானும் கீழ்பட்டிருக்கோம். ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது. இந்த ஃப்ரைப்பான் ஆகட்டும் அந்த பிரியாணி போட்டாகட்டும் ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது. இந்த ஹேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. இது வந்து அந்த நான்ஸ்டிக்கு தான். ஆனால் அந்த மேயரில் வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டெல்லாம் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் அந்த ஃப்ரை பேன் எல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு நிறைய வீடியோஸில் நானும் கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. நான் இந்த ரெண்டு குக்வேரும் பார்த்தீங்கன்னா 15,000 ரிவார்ட்ஸில் தான் வாங்கினேன். அதிலே உங்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் குக்வேர் செட்டு அதெல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து மேயர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சான வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். அல்லூஸ் கிச்சன் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வந்து அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.